எளிதில் ஒடிந்து விழும் முருங்கை மரத்தில் இவ்வளவு மருத்துவ குணங்களா என்று வியக்கும் அளவுக்கு உலகமெங்கும் முருங்கை பேசப்படுகிறது. இன்றைக்கு உலகின் பல நாடுகளுக்கும் முருங்கை இலைப்பொடி பூ காய் ஏற்றுமதி ஆகிறது. இதற்கு காரணம் இதிலுள்ள அபாரமான மருத்துவ குணங்கள் தான். முருங்கைக்கீரையை உண்டால் உடல் சூடு தணியும், குடல் வெப்பம் காரணமாக ஏற்படும் மலச்சிக்கல் நீங்கும், முருங்கைக்காயை உண்டால் சிறுநீரகம் பலப்படும், தாது பெருகும். எனவேதான் இக்கீரைக்கு விந்துக்கட்டி என்ற பெயரும் இருக்கிறது. முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் வலி நீங்கும். முருங்கை இலைகளில் இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன. இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கும், முடி நீண்டு வளரும், நரை முடி குறையும், இரத்த சீதபேதி, வயிற்றுப்புண், வாய்ப்புண் போன்றவற்றை குணப்படுத்த உதவும். கண்ணோய்க்கும் முருங்கை மருந்தாக பயன்படுகிறது. முருங்கைக்காய் சூப் காய்ச்சல் மூட்டுவலியை போக்க வல்லது. கர்ப்பப்பையின் குறைகளை போக்கி கருத்தரித்தலை ஊக்குவிக்கும். முருங்கை இலையை கொண்டு தயாரிக்கப்படும் பதார்த்தம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகப்படுத்தும். ஆஸ்துமா, மார்புச்சளி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கைக்கீரை சூப் நல்லது. முருங்கைக்காயை அடிக்கடி உணவாக உண்டால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தம் அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.